கணம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர் வரியா மனம் தரும் உனக்கு இது போதுமாத்த எனக்கு ஏதாவது பார்த்து குடு தரறினா விபூதியை மூஞ்சல போடுற. ஆமா, நீ கொடுக்குற அஞ்சு பைசாவுக்கு பத்து பைசாவுக்கு அபிஷேகமா பண்ண முடியும். போட. அம்மா தாயே மஞ்ச மாறி அம்மா, எங்க பார்த்தாலும் சண்டை சச்சரவு தீவிரவாதம்னு தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. இத பூரா நீ ஒட்டு மொத்தமா ஓச்சுட்டு புட்டு இந்த குளக்கட்ட குழந்தம் பொழப்பு கலங்கின அம்மா தண்ணி மாதிரி இல்லாம தெளிஞ்ச ஆத்து தண்ணி மாதிரி தங்கு தடை இல்லாம சலசல சலசலு ஓடுறதுக்கு நீதான் தாயார்னு புரியணும். அம்மா செத்த குழவை போடுங்கம்மா. போதும்மா, பத்து ரூபா சாமி. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, உங்க நல்ல மனசுக்கு அம்பாள் உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டான். நீங்க நல்லா இருப்பீங்க. இருங்க, அம்பாள் கழுத்தில் இருக்கிற மாலை எடுத்துட்டு வர்றேன். ஆகட்டும் சாமி. அம்மா தாயே சாமி. தம்பி, இன்னையில இருந்து நீ நினைச்ச காரியம் எல்லாம் நடக்கும். நீ நல்லா இருப்பையா சாமி. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் சாமி. அதாவது சாமி, நான் எப்படி இந்த மாலை அம்பாள் காலடியிலேயே தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்க உங்க கழுத்துலதான் இது கிடைக்கணும் சாமி. இந்த மாலை நீங்க போட்டுங்க சாமி. என்ன காரியப்பா பண்ணிட்டேன், யாரும் செய்யாத ஒரு காரியத்தை பண்ணிட்டீ. இல்ல, இது உங்களுக்கு தான் கிடைக்கணும். இல்ல சாமி, இது உங்க கழுத்துலதான் கிடைக்கணும். அதான் அழகு. இதோ பாரியா, மஞ்சம்மா உனக்கு கொடுத்த பிரசாதம் ஐயா, அதை நீதாயா எடுத்துக்கணும். சரி சரி, அப்ப எடுத்துருமா? எடுத்துக்கிறேன். அப்ப நான் எடுக்கிறா இருந்தா என்ன மனசார ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. பாரியா, சந்தோஷமா எடுத்துட்டு போய் மகராசனா வாழ்ந்துக்கையா. அப்படியா சாமி? ஆமை. ஆகட்டும் சாமி. சாமி, அம்பாள் பக்கத்துல ஒரு திரிசூல் இருக்குல்ல, அது ஒரு எலும்பு சம்பளம் இருக்கு பாருங்க, அதை எடுத்து வர்றீங்களா? இதோ கொண்டாடு. ஆகட்டும் சாமி. என்ன பக்தி, என்ன பக்தி. அம்மா மஞ்ச மாறி அம்மா, எல்லாம் உன்னுடைய கடாச்சம் அம்மா, உன்னுடைய கடாச்சம். அடடே, தர்ம புண்ணியம் அதுக்குள்ள போயிட்டாரா? நல்ல மனசு நல்லா இருக்கட்டும். ஐயோ, என் தங்க உத்ராஜ மாலையை காணுமே. அடா பாவி, பத்து ரூபா காசுக்கு ஆசைப்பட்டேன், பத்தாயிரம் ரூபா உத்ராஜ மாலையை அடிச்சுட்டு போயிட்டானே. அம்மனுக்கு மணியாட்டை எங்கிட்டு ஆட்டை போட்டியா? உன்னை சும்மா விட மாட்டேன்டா. இதோ வர்றேன்டா, இதோ வர்றேன். ஆறுகணினி, வசதியில பிச்சைக்காரி, வைராகியத்துல கோடீஸ்வரி, மொத்தத்துல ஒரு ஆட்டக்காரி. உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? ரொம்ப பசியா இருக்குது, கூட கஞ்சியா இருந்தா கொடுக்கணும். கூட என்னத்தா கூட, இந்த ஊரை காப்பாத்தின உனக்கு சக்கர பொங்கல வச்சு கொண்டு வந்திருக்கேன். ஆமா, உனக்கு சக்கர பொங்கல்னா பிடிக்கும்ல? ஏன் கண்ணு அப்படி கேக்குற? இல்ல, ஊருக்குள்ள ரொம்ப பேருக்கு இந்த பாழா போன சக்கர வியாதி இருக்கு, அதான் கேட்டேன். உனக்கு அப்படி ஒண்ணு வியாதி இல்லையே. வியாதி எல்லாம் தீத்து போடுறவளுக்கே வியாதி இருக்கான்னு கேக்குறியா? கொடுக்கண்ணு. போதும். உன்ற பேர் என்ன கண்ணு? பவானி. ஒன்ற மனசு பார்க்கும் போது உன் தாய் உன்னை நல்லா வளர்த்திருக்கான்னு தோணுது. ஏன் கண்ணு கலங்குற? அத்தா, நான் பிறந்ததுல இருந்து என் தாய பார்த்ததே இல்ல. உன்னை பார்க்கும் போது என் அம்மாவோட ஞாபகம் வருது. உன்னை வாய் நிறைய அம்மான கூப்பிடலாமா? ரொம்ப பேர் என்ன அப்படிதான் கூப்பிடுவாங்க. கூப்பிடு கண்ணு. அம்மா, அம்மா, அம்மா. அழாத கண்ணு, அம்மா நான் இருக்கேன் இல்ல. ஓம் கண்டாசுரம், ஓம் கண்டாசுரம்.
கண்டாசுரா நமக ஓம் கண்டாசுரா நமக கண்டாசுரா நமக ஓம் கண்டாசுரா நமக ஓம் கண்டாசுரா நமக ஓம் கண்டாசுரா நமக இதெல்லாம் என்ன வெள்ளைங்கிரி? அண்ட சராசரத்துல நிறைஞ்சிருக்கிற காத்து கூட நான் சொல்ற மந்திரத்துக்கு கட்டுப்படும். ஆனா இன்னைக்கு ஏதோ ஒரு சக்தி தடுக்குது. என்ன செய்யணும் சொல்லு, உடனே பரிகாரம் பண்றேன். ஓம் கண்டாசுரா நமக. அந்த குறைய கண்டுபிடிக்க கண்டாசுரன் ஒரு கன்னி பெண்ணை பலி கேட்கிறான். கண்டாசுரன் கேட்கறத கொடு, அப்பதான் நீ நினைக்கிறது நல்லபடியா நடக்கும். சீக்கிரமே நரபலிக்கு ஏற்பாடு பண்ணு. சாப்பாடு என்னமோ தெரியல, இந்த நாட்டுல வயசு பொண்ணுங்களுக்கு எல்லாம் என்ன பார்த்தா அண்ணன் மாதிரி தெரியுது. பரவாயில்ல, அண்ணன் மாதிரி தானே சொன்னேன். ஓடிப்போங்கடா. கடவுள் இல்லம்மா, நான் கும்பிடுற கண்டாசுரம் தான் உன்னை எங்கிட்ட அமைச்சிருக்காரு. அது சரி, நீ எந்த ஊர் போகணும்? மேலூர் போகணும். அனுப்பிடுறேன். ஏர், ரொம்ப நன்றிங்க. இத கோர்ட்ல வந்து சொல்லுவியா? கையில விலங்கு மாட்டி அழகு பார்த்துட்டல, பழன் அழவி பால்ல விழாம பாய்சன்ல விழுந்துருச்சு கண்ணு. ஐயோ ஆத்தா, போன வாரம் ஒரே ஒரு பித்தாள குடத்தை அடிச்சதுக்கு ஊரே சுதாரிப்பாயிட்டாங்களையா? பசுஞ்சோல மாதிரி இருந்த ஊரு பாலைவனம் ஆகி போச்சுடா. எப்படி கலந்தல போற குளக்கட்டி? தம்பி, மணி என்னப்பா? என்ன கேட்ட? மணி என்னன்னு கேட்டேன். மணி கேட்டியா? யாரு நீ மணி கேக்குற கடை? ஆத்தா போய் வாட்சி கேட்டா. ஒரு பெரிய மனுஷன மணி கேட்டுக்கு போய் அடிக்கிறேன். மணி எங்க வந்து கேக்குறீ? ஒய்யா, ஐயோ பயலே,
அணிகக்கிறாய் மணி, மணிகக்கிறாயா மணி? டேய் கந்தசாமி வாங்க. இல்லனே போகாம கிட்டங்க. என்ன நடந்தது? என்ன பார்த்தவன் என்ன கேட்டான்னு கேளுடா. என்ன கேட்டிருப்பா? யோ என்ன கேட்ட? மணி என்னன்னு கேட்டங்க. மணி நான் கேட்டிருக்கேன். என்னது மணி கேட்டானா? ஏய் ஏ தலைவி கிட்ட மணி கேட்டியா? ஏ போண்டா மணி, ஏ குள்ள மணி, சீக்கிரம் ஓடுங்கடா. நடந்தது ஒவ்வொருத்தருக்கும் சொல்ல முடியும். அங்க போய்க்கடா. வாடா நம்ம தெய்வத்து கிட்ட மணி கேட்டிருக்கடா. ஒண்ணு போறா. யார பாத்து என்னடா கேட்ட? மணிதானடா கேட்ட. நான் என்ன பொண்ணாடா கேட்ட? யோ இந்த உரியாணி ஆட்டையா பட்டு எதுக்கு அங்க வந்த? மாடு வாங்க வந்த. பாக்கெட்ல பணம் விலையா வச்சிருக்க? 3000 ரூபா இருக்கு. 3000 ரூபா வாங்க மாட்டறியா? என்னது வாங்க மாட்டாரா? நான் எப்படா தர்றேன்னு சொன்னேன். தரமாட்டேன்னு வேற சொல்லுவியா? ஒத்துக்க மாட்டேங்க. இன்னொருத்த கையில இருக்க காசு நம்ம கைக்கு வர்றதுக்கு எவ்வளவு சிரமமா இருக்கு.